வணக்கம் அம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி ரெண்டு, உருளைக்கிழங்கு மூணு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, தேங்காய், ஒரு பச்சை மிளகா, நாலு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ ஆட்டுக்கறி மட்டன் அரைக்கிலோ போட்டுக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், கல் உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக போட்டுருவோம் குக்கரில். இதுக்கு உருளைக்கிழங்கு தான் போடணும்னு இல்லை, எந்த காயும் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இட்லிக்குன்றதுக்காக. இந்த கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அது வேகிறதுக்குள்ளே தேங்காய், ஒரு பச்சை மிளகா, முந்திரி அரைச்சிருவோம். அதுக்குள்ளே குக்கரில் விசில் வந்துட்டோம், மட்டன் வெந்துருச்சா பார்ப்போம். உருளைக்கிழங்கு முழுசாக போட்டிருக்கிறதுனால எடுத்துடலாம். அது தனியாக தோல் உரிக்கணும். கறி வெந்துருச்சா? மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். சோம்பு, பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிக்குவோம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கூட தாளிக்கிறதுக்கு. அது பொரிஞ்ச உடனே அந்த வெந்த கறி குழம்புகளை எடுத்து ஊற்றிக்கலாம். சிம்பிளாக இருக்கும், இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கலரிட்டு அரைச்சி வச்ச தேங்காவை, முந்திரி அரைச்சதை எடுத்து ஊற்றிடுவோம். நல்லா கலரி விடலாம். மட்டன் குருமா ரெடி. இட்லிக்கு டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். வணக்கம்.